தம்பி, தோசை சொல்லி ஒரு மணி நேரம் ஆச்சு, இன்னி வரல. இருங்க, மாஸ்டர் யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிக்கிறானா? மாவுளை பள்ளி கிள்ளி கொடுத்துடுச்சா, எடுத்து போடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறானா? இந்த அங்கே தோசை, சீக்கிரம் எடுத்து படிங்க. சீக்கிரம் கடிங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இவன் என்ன படிங்கன்ட்டு போறா? என்ன அவன் சொன்ன மாதிரியே தோசையில் என்னமோ எழுதியிருக்கே. தம்பி சர்வர், சொல்லுங்க சார். சட்னியா? யோ, கணக்கு எழுத நோட்டு இல்லைன்னு தோசையில் எழுதிட்டீங்களா? பாரு தோசையில் என்னமோ எழுதியிருக்கு. சார், நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு புதுசு, அதான் உங்களுக்கு விவரம் தெரியல. ஆமாம், விவரம் தெரியாதவங்களாம் நோட்டு எழுதுவாங்க, விவரம் தெரிஞ்சவங்களாம் தோசையில் எழுதுவாங்க. அது இல்லை சார், எங்கள் கடைக்கு வர கஸ்டமர்கள் எல்லாம் ரெகுலர் கஸ்டமராக இருக்கு, நாங்கள் தோசையில் தொடர்கதை எழுதுறோம். ஒரு தடவை வந்து தோசையை படிச்சுட்டு சட்னி கடிச்சிட்டு போனாங்கன்னா அடுத்து என்ன ஆக போகுதுங்கிற ஆர்வத்தில் அடுத்த நாள் இதே கடைக்கு தோசை சாப்பிட்டு வருவாங்க. அப்படி எந்த உலக புகழ்பெற்ற கதாசிரியர் உங்கள் கடையில் கொண்டு தோசையில் கதை எழுதிட்டுக்கிறா? அவன் பேர் என்ன? அவர் பேர் சட்னியில் இருக்கு. ஒன்றும் எழுதலையே, வெறும் தக்காளி தான் இருக்கு. தக்காளி தான் அவர் பேர். அவர் புனை பெயரில் எழுதுறாரு தக்காளி. மக்களி ஏண்டா இப்படி பண்ணுறீங்க? நியாயமான வழியில் புளிப்பில்லாத மாவில் தோசை ஊற்றுனா தானே கஸ்டமர் வர போகிறாங்க. அதை விட்டுட்டு கண்டதையும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த தோசை எனக்கு வேண்டாம், சப்பாத்தி எடுத்துட்டு வா. உங்களுக்கு ஹிந்தி பிடிக்க தெரியுமா? ஏன்னா சப்பாத்தியில் ஹிந்திக்காரங்களை கவர் பண்ணுறதுக்காக ஹிந்தியில் தொடர் கதையில் எழுதிட்டு வரோம். அதுவும் தக்காளியா? பப்பாளி. அவர் புனை பெயர் பப்பாளி. ரெண்டு இட்லி கொண்டு வா. இட்லியில் கதை எழுத மாட்டேங்கல்ல? இட்லியில் எப்படி சார் கதை எழுத முடியும்? அது ரொம்ப சின்னதாக இருக்கு, அதில் வெறும் கடி ஜோக் மட்டும்தான். ஒரு டீ சார். டீ என்ன, தலையை திறந்து உள்ள ஊத்து போறியா? வாங்கிட்டு கொண்டு போடா. இந்தாங்க சார் பில்லு. சார் டிப்ஸ் எழுதிக்கோ. எழுதுறதா? ஒருவேளை பேங்க் அட்ரஸ் சொல்ல போறோன்னா? வெள்ளை பூண்டை பாலில் தட்டி போட்டு குடிச்சின்னா நல்ல கேஸ் ரிலீஸ் ஆகுது. என்னது இது? டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ்.